தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகிறதுக்காக ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்குங்க. என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கோவில்பட்டி கடலை மிட்டாய் இந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பழனி பஞ்சாமிர்தத்துக்கும் மத்திய அரசாங்கம் புவிசார் குறியீட்டு உரிமை, அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வழங்கியிருக்காங்க. சரி, இந்த ஜிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா இந்த ப்ராடக்ட் எப்படி ஒரு பெரிய குளோபல் மார்க்கெட்டை ரீச் ஆகும், ஜிஐனா என்ன, அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்னா என்ன, இதனால் என்ன பெனிஃபிட்ஸ், இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி நேம் லர் இன்டெலிஜென்ஷியல் ஆஃபம். ஓகே, ஒவ்வொரு பிரதேசத்துக்கும், அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த ஒரு சிறப்புனாலேயே அந்த ரீஜன் ரொம்ப பாப்புலராக இருக்கும். அந்த ஒரு சிறப்பை கைப்பற்றத்துக்காகவும் ஒரு சில கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ், உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் வந்து இந்தியாவில் ரொம்பவே குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு தரத்துலையும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதை அபகரிக்கிறதுக்காக 100 வருஷங்களுக்கு முன்னாடி கொலம்பஸ் ஒரு கடல் வழி சாலையை உருவாக்குறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், அது வரலாறு. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு, அதாவது எய்தர் அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மேன்மேட் ப்ராடக்டாகவும், ஒரு மேன்மேட் குட்ஸாகவும் இருக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது, மேன்மேட் குட்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா திருப்பூர் பனியன். அதே மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், ஒரு அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சேலம் மேங்கோ. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரீஜனில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஒரு ஃபேமஸ்னாலேயே அந்த ரீஜன் ரொம்ப பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியும் அடையும். உதாரணத்துக்கு நம்ம அந்த திருப்பூர் பனியன் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த திருப்பூர் பனியன் வந்து உலகளவில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதன் மூலிமா திருப்பூரில் வெறும் பனியன் இண்டஸ்ட்ரி மட்டும் வளரலைங்க, அந்த பனியன் இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கூடவே வளர்ந்துச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, பிராண்டிங் இண்டஸ்ட்ரி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நூல் உற்பத்தி. ஸோ அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஒரு ப்ராடக்டை சுற்றியே பெரிய, அந்த திருப்பூர் அப்படின்றது ரொம்ப பெரிய தொழில் வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஒரு சிறப்பு மட்டுமே. அதாவது இந்த பனியன் அப்படின்றது திருப்பூரில் ரொம்பவே சிறப்பு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலேயே அந்த மாநகரம் அப்படின்றது ரொம்ப பெரிய தொழில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த சிறப்புகளை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு 1999 கொண்டு வராங்க. ஜிஐனா என்ன? ஜிஐ அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது ஒரு சிம்பிள். ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கக்கூடிய தனி சிறப்பு, அதாவது அந்த ஊரில் விளையக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டோ இல்லை தொழிற்சாலையில் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளோ. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க பொருளாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஊரோட பெயரையும் இந்த பொருளுடைய பெயரையும் சேர்த்து குறிப்பிடுறது வழக்கமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் அப்படின்றது அந்த ஊரோட பேர், பூட்டு அப்படின்றது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் பூட்டு. ஸோ இது ரெண்டையும் இணைச்சு கூடுறது வழக்கம். ஸோ இந்த சிறப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மத்திய அரசாங்கத்தின் மூலயமா நம்ம வந்து பதிவு பண்ண முடியும். இதை பதிவு பண்ணுறது மூலயமா இதை மற்றவங்க வேற யார் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உதவும். ஸோ இதுதான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது. இந்திய அளவில் 100 கணக்கான ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒரு சில உதாரணம் பார்ப்போமே. டார்ஜிலிங் டீ, நாக்பூர் ஆரஞ்ச், பாஸ்மதி ரைஸு, பனாரஸ் சில்க். ஸோ இதுக்கெல்லாம் இந்திய அளவில் புவிசார் குறியீட்டு உரிமை வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் நிறைய புவிசார் குறியீட்டு உரிமைகள் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பவானி ஜமக்காலம், கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், தஞ்சாவூர் ஓவியம், அதுக்கப்புறம் பட்டமடப்பா, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனால் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப், இது பெனிஃபிட்ஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் பெனிஃபிட், இன்னொன்று இன்டைரக்ட் பெனிஃபிட் அப்படின்னு. இந்த நேர்முக பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய ரீஜன் வந்து ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி அடையும், ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்றது கிடைக்கும். ரெண்டாவது டூப்ளிகேட்ஸை நீங்கள் தவிர்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்ப்போமே, காஞ்சிபுரம் அப்படின்றது சில்க் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸ், சில்க் சாரீஸ்க்கு ரொம்பவே பாப்புலர். ஸோ எதனால் அது பாப்புலர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபர்ஸ் எப்படி அந்த பட்டு சாரியை ரொம்ப குவாலிட்டியாக வந்து உருவாக்குறது அப்படின்றது அவங்களுக்கே உரிய ஒரு தனி சிறப்பு. ஸோ அந்த ஊரில் உருவாக்கக்கூடிய பொருட்கள், அதாவது அந்த ஊரில் உருவாக்கக்கூடிய காஞ்சிபுரம் சில்க் சாரியை பல பேர் வந்து வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வேறு யாரோ ஒருத்தர் வேறு ஏதோ ஒரு ஊரில்
வந்து இதே மாதிரி ஒரு தறி ஒன்று போட்டு அந்த ஊரில் வந்து ஒரு பட்டுசாரி உருவாக்கி அதை வந்து காஞ்சிபுரம் சில்க்ஸ் அப்படின்னு விற்கும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, மக்கள் வந்து இதுவும் காஞ்சிபுரம் சில்க்ஸ் தான் அப்படின்னு நினச்சி அதை தப்பாக வாங்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அதை வாங்கிட்டு போகிறவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓ காஞ்சிபுரம் சில்க்ஸாக இவ்வளோ தான் அதோடய குவாலிட்டியாக அப்படின்னு நினச்சி இதுக்கப்புறமா காஞ்சிபுரம் சில்க்ஸ் சாரியை வாங்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்துக்கிறதுக்காக இந்த ஜிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா இந்த போலிகளை ரொம்ப ஈஸியாக ஒழிக்க முடியும். ஸோ இது வந்து நேரடியான பலன். மறைமுக பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் அப்படின்றது கிடைக்கும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட், இப்போ நம்ம ரீசெண்டாக சொல்லியிருந்தோம் இல்லையா கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஸோ இது வந்து ஜிஐ கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயம் ஒரு குளோபல் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அது மூலயமா இந்த பொருளுக்கான வர்த்தகம் அப்படின்றது பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய ப்ராடக்டை இந்தியாவிலேருந்தோ இல்லை உங்களுடைய ஒரு சின்ன ரீஜன்லேருந்தோ ஒரு பெரிய குளோபல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலயமா அதிகரிக்கும். இதன் மூலயமா தொழில் வளர்ச்சியும் பெருகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். சரி, எந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதாவது வந்து கைவினை பொருட்களுக்கு கொடுப்பாங்க, மூணாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க, நாலாவது ஃபுட் ஸ்டஃப்ஸ்க்கு கொடுப்பாங்க, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ்க்கும் இந்த ஜிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பொருந்தும். இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அசோசியேஷன், அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இந்த ஜிஐக்கான விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் இந்த அசோசியேஷன் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மாநில அரசாங்கமே முன் வந்து மத்திய அரசாங்கம் கிட்ட இந்த ஜிஐ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் சப்மிட் பண்ணலாம். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோசியேஷனில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸோ அவங்க இந்த நிர்வாகிகள் கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் கொடுத்து இந்த லைசன்ஸை வாங்கி இந்த எம்பளமை அவங்களோட ப்ராடக்ட்டில் எம்போஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதை யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இஃப் சப்போஸ் இந்த ரிஜிஸ்டர்ட் ஜிஐயை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஆத்தரைஸ்ட் யூஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் அப்படின்றது ஃபேமஸ் ஃபார் பனியன் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த திருப்பூர் பனியனை திருப்பூர் தாண்டி வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்திலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியிலையோ யாராவது உற்பத்தி செஞ்சு திருப்பூர் பனியன் அப்படின்னு பிராண்டிங் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் அன் அஃபென்ஸ். ஸோ அவங்க மேலே இவங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர முடியும், இந்த அசோசியேஷன் வழக்கு தொடரணும். பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்தது இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த அசோசியேஷன் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோடவே இந்த பொருள் என்ன, எந்த பொருளுக்கு நம்ம வந்து ஜிஐ வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பற்றி எழுதணும். இந்த பொருள் எப்படி வந்து ரொம்பவே சிறப்பு மிக்கது அப்படின்றத பற்றியும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். அதையும் தவிர்த்து இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு வரலாறு நம்ம வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதையும் தவிர்த்து இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, இந்த குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை எப்படி எல்லாம் ஆடிட் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறமா கவர்மெண்ட் இதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு இல்லை ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வரும். இதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும். ரிப்ளையில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக ஒரு ஹியரிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஹியரிங்கில் சாட்டிஸ்ஃபை கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஜேர்னல் ஒரு 4 மாதம் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா வேறு யாரும் அப்போசிஷன் ரைஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகும். இந்த வேலிடிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 10 இயர்ஸ் இதை வந்து நம்ம ரினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ஜிஐ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் இல்லை நம்மளோட ட்ரேடர்ஸ் கிட்ட. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய வணிகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த அவேர்னஸ் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும். எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் இருக்கோ அதை மத்திய அரசாங்கம் கிட்ட வந்து லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி அது மூலிமா தொழில் வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி பெறுகிறதுக்கு இந்த ஜிஐ அப்படின்றது ஒரு வழிவகுக்கும். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி நேம் ல இன்டெலிஜென்ஷியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.